தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி எல்லா கட்சிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இத்தனை எதிர்க்கட்சிகளும் பயந்து கொண்டு அலறுவதே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இல்ல அஇஅதிமுக சேர்ந்து உங்க வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்கங்கிறீங்களா? என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? நீங்க தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சேர்ந்தக்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு தர முடியாட்டீங்க. இந்த ஹிந்துக்களுக்காக எப்போ யாத்திரை நடத்த போறீங்க? 7.5% கேட்டாங்க. முதல் குரல் எங்களுடைய மாநில தலைவர் குரல். இல்ல பாஜக எதிர்த்தது. பாஜக எதிர்த்தது. நீங்க பாஜகவுடைய மாநில கல்வி பிரிவு தலைவர் கடிதம் எழுதினார். நந்தகுமார் கொடுக்காதீங்க. பெரும்பான்மை மக்களை தாக்குவதன் மூலமாக இந்துக்களை தாக்குவதன் மூலம் அவர்கள் கோபம் இஸ்லாமியர்கள் மீது திரும்பும். அவர்களையும் தாக்குவார்கள். கிறிஸ்தவர்கள் மீது திரும்பும். நெற்றி நிறைய திருநீரை அணிஞ்சிட்டு வந்து ஐயநாதன் என்ற உங்கள் மொழியில் ஒரு ஹிந்து தான் அதை எதிர்க்கிறார். நீங்க திட்டணும்னா ஐயநாதன் திட்டு. எந்த இடத்திலும் இதில் தொடர்பே இல்லாத எந்த இடத்திலும் இதை விமர்சிக்காத இஸ்லாமியர்களை நோக்கி நீங்க திரும்புறீங்கன்னா இந்து மதத்தை விமர்சிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்துக்களை தூண்டிவிட வேண்டும். அவர்கள் மத்த மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் தேவர்கள் ஹிந்துக்கள் இல்லையா? கவுண்டர்கள் ஹிந்துக்கள் இல்லையா? நாடார்கள் ஹிந்துக்கள் இல்லையா? வன்னியர்கள் ஹிந்துக்கள் இல்லையா? இந்த ஹிந்துக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு மத்திய அரசு சொல்லி இருக்குது. இந்த ஹிந்துக்களை பத்தி விவாதிங்கன்னு சொன்னா நீங்க விவாதத்திற்கு எந்த இடத்திலும் தொடர்புல இஸ்லாமியர்களுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்க முடியாது. சாரி சார், விரும்பத்தகாத வார்த்தையோடு இந்த விவாதம் நகர்வதை மாலை அரசு அனுமதிக்காது. மாலை அரசு அனுமதிக்காது. நன்றி 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 நன்றி. நான் முன்னதாகவே முடிக்கிறேன். அடிப்படையில் டிசம்பர் 6ஆம் தேதியை பற்றி ஜவஹர்லையும் சொன்னார். இன்றைக்கு பேசிய திரு ஹெச்ராஜ் அவர்களும் டிசம்பர் 6ஆம் தேதியை குறிப்பிட்ட ஒரு வார்த்தை வச்சதாக நான் அறிகிறேன். நீங்க மாற்றுக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா, டிசம்பர் 6 என்பது அம்பேத்கருடைய நினைவு நாள். அம்பேத்கர் சமத்துவத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் நாங்கள் டிசம்பர் 6ஆம் தேதி இந்த யாத்திரையை முடிவு செய்வோம், நிறைவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோங்கிறார். அப்போ டிசம்பர் 6 என்பது அம்பேத்கருடைய நினைவு தினம் என்பதை மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறது பாஜக. மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய பாஜக தான் பாபர் மசூதி இடிப்பதற்கு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதே அந்த தினம் டிசம்பர் 6 என்பது தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் தானா? ஓகே, நான் ஜவஹர் அலி சொன்னதை நான் இப்போ நான் அதை நான் புறக்கணிச்சிடுறேன். நான் அவர் இவ்வளோ ரொம்ப பதட்டப்படுறாரு. இருந்தாலும் கூட ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த யாத்திரை துவக்கப்படுகிறது. யாத்திரையானது மக்களை சந்திக்க வேண்டும். மக்களுடைய பல்வேறு திட்டங்கள், பாரதத்தினுடைய திட்டங்கள் இருக்கிறது, அதை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை அது, அதை செய்ய வேண்டும் என்ற நேக்கத்தில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் எல் முருகன் அவர்கள் அறிவிக்கிறாங்க 6ஆம் தேதி யாத்திரை ஆரம்பிக்கிறது. அப்படி தான் முடிவு எடுத்துக்கிறோம். ஒரு மாதம் கரெக்டாக ஒரு மாதம் முடியுது திருத்தணி துவங்கி. இதற்கு முன்னதாக நடந்ததெல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு பார்க்கணும். தொடர்ச்சியாக அந்த வேல் பற்றிய கந்தசசி கவசத்தை பற்றி உங்களுக்கு கருப்பர் கூட்டம் பேசப்பட்டது. பின்னணியிலே திமுக இருந்தது. அதற்கு அடுத்ததாக இந்த சனாதன தர்மம் என்கிற மனுஸ்மிருதியை பின்பற்றி திருமலாவுடைய கருத்துக்கள் அங்கே வருகின்றது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற தமிழகத்தில், அது குறிப்பாக முருகரை இந்து மத மக்கள் அதிகம் உள்ள இந்த அந்த அந்த முறையை பின்பற்றுகின்ற இந்த தமிழகத்தில் தொடர்ச்சியாக இழிவுபடுத்துவது என்பதை பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கிறது. உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்கிறது. இப்போ இப்போ நீங்க கூட்டணி கட்சி, உங்கள் கூட்டணி கட்சியான அஇஅதிமுக இதற்கு தடை விதித்திருக்கிறது, இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது, உங்களை அனுமதிக்க மறுக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அஇஅதிமுக அவங்க கூட்டணி அரசு தான், அவங்க உங்களை அனுமதிக்க மறுக்கிறாங்க, இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க கொரோனாவை காரணம் சொல்றாங்க. அந்த காரணம் உங்க அளவுல ஏற்புடைய காரணமா? இல்ல, இந்த பொய்மையில மாயை தோற்றத்துல தான் அதாங்க. கொரோனா வந்து பாஜக மட்டும்தான் பாதிக்கும், பாஜக மட்டும்தான் அட்டாக் பண்ணும். எந்த கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்று பாஜக பாடுபட்டு கொண்டிருக்கிறதோ, பாரத பிரதமர் பாடுபட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த கொரோனா வந்து பாஜக மட்டும்தான் பிடிக்கும்.
அப்படிதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அதை திமுக தான் சொல்லுது, கம்யூனிஸ்ட் தான் சொல்லுது, அண்ணா திமுகவே அதான் சொல்றாங்க. இதே அண்ணா திமுக இன்னைக்கு ஊட்டியில ஜவஹர்லி இது அறமல்ல. அவர் அவர் உங்க நேரம் நீங்க பேசுற வரைக்கும் அவர் குறுங்க பொறுமையா இருந்தாரு. 12 நிமிடங்கள் நீங்க பேசிருக்கீங்க ஜவஹர்லி. ஜவஹர்லி நீங்க 12 நிமிடம் பேசிருக்கீங்க. ஜவஹர்லி ஒரு கேள்வி அப்புறம் வைங்க. ஜவஹர்லி 12 நிமிடம் பேசிருக்கீங்க. எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. இன்னும் ரெண்டு விருந்தினர்கள் காத்திருக்கிறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறார், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுமை காத்திருங்க. தொடருங்க. திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. மகளிர் அணியை வைத்து கவர்னர் அலுவலகத்துக்கு முன்னாடி கணவர் அங்க வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்கு என்ற ஆர்ப்பாட்டம், கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அங்கெல்லாம் வந்து கொரோனா வராது. ஆனா பாஜக மக்களிடம் உண்மை எடுத்து செல்ல வேண்டும், எங்களுடைய திட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை எங்களுடைய மாநில தலைவரை சந்திக்க ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும், ஒரு விஷயங்களை அவரோடு பேச வேண்டும். இதுதான் உண்மை. இந்த நோக்கத்தை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த நோக்கத்தை அய்யா புரிந்து கொள்ளவில்லை. அவங்க கூட்டணி கட்சியுடைய தலைமை உங்களுடைய அந்த நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லைன்னு வருத்தப்படுறீங்க. இல்ல அதாவது இல்ல, அதிமுக புரிந்து கொள்ளவில்லை இல்ல, அதிமுக இந்த நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டது. எங்களுடைய வளர்ச்சி தமிழகத்தில பாஜகவினுடைய வளர்ச்சி எல்லா கட்சிகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. என்ன எங்களுடைய கூட்டம் எங்களுக்கு வருகின்ற அளவில் ஆதரவு. இஸ்லாமியர்கள் எங்கள் கட்சியில வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்துவர் எங்கள் கட்சியில இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு சமுதாயத்தில் இணைந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலும் கூட்டம் கூட்டமா இணைகிறாங்க. இன்னும் எங்க மாநில தலைவர் பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் நிலைமை மாறிவிடும். பாஜக வேகமாக வளர்ந்துவிடும் என்ற அச்சத்தில் அஇஅதிமுக இந்த யாத்திரையை தடுத்திருக்கிறது. தாமரை மலர்ந்தே தீரும் பாஜக ஆட்சி அமைக்கும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வராதுன்னு அர்த்தம். நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறேன். இலை மலர்ந்து தாமரை மலரலாமல்ல, ரெண்டு சேர்ந்து மலரலாம். அது எப்படி சார்? அதான் சத்யராஜ் சொன்ன மாதிரி வேண்டாம். நானும் நின்று ஜெயிச்சுக்கிறேன், என் மாமனும் நின்று ஜெயிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்கு சார். ரெண்டு முதல்ல தாமரை மலரலாம். என்ன சார்? இலையோடு சேர்ந்து தாமரை மலரும். ரெண்டு முதலமைச்சர் இல்ல சார், ரெண்டு முதலமைச்சர் இல்ல. முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்ய முடியும். முதலமைச்சர் யார் என்பதையே பாஜக தான் முடிவு செய்யும். ஓகே, தவறு. முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதே மாற்று கருத்து இல்ல. இப்ப இல்ல, தேர்தலுக்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் சொல்றாரு. காலம் இரண்டும் ஒன்றுதான், அதனால பெரிய மாற்றம் இல்ல. இல்ல, 2021க்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் யார் என்பதே பாஜக தான் முடிவு செய்யும். கூட்டணி முடிஞ்சு போச்சு. இப்பொழுது பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை. சரி, தனித்து போட்டு வெற்றி பெறுவாங்க. தனித்து போட்டிட்டு வெற்றி ஆட்சி அமைப்பார்கள் சார். அது மக்கள் விரும்பினா வெற்றி தேர்தல் சமயத்தில் முடிவு செய்யும். நானும் ஜவஹர்லியும் நானும் நண்பர் ஜவஹர்லியும் முடிவு செய்ய முடியாது. சரி சரி, இல்ல நானும் ஜவஹர்லியும் முடிவு செய்ய முடியாது. தேர்தல் சமயத்தில் முடிவு செய்வோம். இப்ப நான் நம்ம ஐநாதன் அவர்களுடைய பதிலுக்கு வந்துடுறேன். ஐநாதர்கள் சொன்னாங்க, ஏன் வேலைட்டு போறீங்க? வேலை இழிவுபடுத்தி பேசினார்கள், கந்தனை இழிவுபடுத்தினார்கள். நாங்கள் வேலை எடுத்துக்கொண்டு செல்கின்றோம். என் கையில ஒரு புத்தகம் இருக்குது, சனாதன தர்மம் பத்திய புத்தகம். அதுல பெண்களை பற்றி எவ்வளவு உயர்வாக உன்னுடைய அட்டைப்படமே அதான் போட்டிருக்கு. 1916 எழுதப்பட்ட புத்தகம் இது. ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த புத்தகத்தை பற்றி தவறாக ஒரு தலைவர் பேசுகிறார், பெண்களை பற்றி பேசுகின்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு
கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா ஐயநாதன் அவர்கள்? ஓகே ஓகே ஓகே. அவர் வேணா அந்த உணர்வு இல்லாம இருக்கலாம், பற்று இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த மண்ணில் பிறந்த எனக்கு எங்களுடைய கட்சிக்கு அந்த உணர்வு இருக்கிறது. ஒன்று, பாஜக ஒன்றும் சாதாரண கட்சி அல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, இந்தியாவின் பல மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் நிறைந்த குஜராத் மாநிலத்திலே தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றது. கடந்த தேர்தலில் கூட 26-க்கு 26 பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. காணாமல் போன காங்கிரஸ் அல்ல, அழிந்து போன கம்யூனிஸ்ட் அல்ல, இது வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாஜக. அதை முதல்ல நினைவு வச்சுக்கணும். ஒரு யாத்திரை இந்த மாதிரியான யாத்திரைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாருங்க. இடஒதுக்கீடு கேட்டு போராடி யாத்திரை அப்படிங்கிற மாதிரி பாஜக ஏதாவது யாத்திரை செய்ய வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா பெரும்பான்மையான இந்துக்களுக்கு தான் அங்கே இடஒதுக்கீடு. 50 விழுக்காடு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீட்டை கேட்டு இங்கே போராடி. ஒரு நிமிஷம் சார், சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் கேள்வி முடிச்சுறேன் சார், நான் கேள்வி முடிச்சுறேன் உங்களுக்கான நேரம் தான், நீங்க நான் கேள்வி மட்டும் முடிச்சுறேன். உயர்சாதிகளுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உடனடியாக சட்டம் போட்டு அமலாக்கிட்டீங்க, யாரும் அதுக்காக போராட்ட நடத்தல கேட்கல. ஆனால் தேவர்கள், நாடார்கள், வன்னியர்கள், கவுண்டர்கள் என்று இந்த சமூகத்தைச் சேர்ந்த இந்துக்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடை தர முடியாதுன்ட்டீங்க. இந்த ஹிந்துக்களுக்காக எப்போ யாத்திரை நடத்த போறீங்க? நீங்க சித்தரிக்கிற விதமே தவறா இருக்குது. ஓகே, இப்ப 7.5% கேட்டாங்க. முதல் குரல் எங்களுடைய மாநில தலைவர் குரல் இல்ல, பாஜக எதிர்த்தது. பாஜக எதிர்த்தது. நாங்க யாத்திரை சும்மா போல. பாஜக எதிர்த்தது. நீராதார பிரச்சனைக்காக கடந்த ஓராண்டு 7.5% சார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க, அவர் மீது நடவடிக்கை எடுக்க, அவர் மீது நடவடிக்கை, அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. அவர் மீது மாநில தலைவர் இறுதி கருத்து, அது முடிந்துவிட்ட விஷயம். இரண்டாவதாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல் நீங்க நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல் என்பது தொடர்ந்து மக்களை, குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை தாக்குவதன் மூலமாக, பெரும்பான்மை மக்களை தாக்குவதன் மூலமாக, இந்துக்களை தாக்குவதன் மூலமாக, அவர்கள் கோபம் இஸ்லாமியர்கள் மீது திரும்பும், அவர்களையும் தாக்குவார்கள், கிறிஸ்தவர்கள். என்ன இஸ்லாமியர்கள் மீது எதுக்கு திருமணம்? நீங்க அதை வாபஸ் நோக்கம் என்ன? இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினார் அவர். இந்துக்கள் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், திரு ஜி கே நாராஜ் பிளீஸ் கணராஜ் கொஞ்சம் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் திரு ஜி கே நாராஜ் ஒரு நிமிஷம். உங்க மொழி நெற்றி நிறைய திருநீரை அணிஞ்சிட்டு வந்து ஐயநாதன் என்ற உங்கள் மொழியில் ஒரு ஹிந்து தான் அதை எதிர்க்கிறார். நீங்க திட்டணும்னா ஐயநாதனை திட்டுங்க. எந்த இடத்திலும் இதில் தொடர்பே இல்லாத, எந்த இடத்திலும் இதை விமர்சிக்காத, எந்த இடத்திலும் இதை வந்து இதுக்குள்ள எந்த கருத்துமே சொல்லாத இஸ்லாமியர்களை நோக்கி நீங்க திரும்புறீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு இந்து சமூகத்துக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு பத்தி நீங்க என்ன செஞ்சீங்கன்ற ஒரு கேள்வி கேட்ட உடனேயே வெளியில போயிட்டு அவர் வந்து எதிரியை தேடுறாரு பாருங்க. இதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. மாத்துறீங்களே, உள்ள போ வாங்கல நீங்க. இந்துக்கள் அனைவருக்குமாக அப்படின்னு வரும்பொழுது இந்த ஓபிசி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு
இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்காக ஏன் போராடல ஒதுக்கீட்டு 7.5 விடுக்காட பத்தி இந்த மாதிரி கடிதம் எழுதுறீங்க நம்ம கேள்வி வச்சிட்டோம் விமர்சனத்தை வச்சிட்டீங்க கண்டனத்தை தெரிஞ்சிருக்கீங்க அவருக்கு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுங்க அதான் முறை அவர் பதில் சொல்ல பாருங்க இவர்கள் தொடர்ந்து இந்து மதத்தை விமர்சிப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்துக்களை தூண்டிவிட வேண்டும் அவர்கள் மத்த மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் தேவர்கள் ஹிந்துக்கள் இல்லையா கவுண்டர்கள் ஹிந்துக்கள் இல்லையா நாடார்கள் ஹிந்துக்கள் இல்லையா வன்னியர்கள் ஹிந்துக்கள் இல்லையா இந்த ஹிந்துக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு மத்திய அரசு சொல்லியிருக்குது இந்த ஹிந்துக்களை பத்தி விவாதிங்கன்னு சொன்னா நீங்க விவாதத்திற்கு எந்த இடத்துலயும் தொடர்புள்ள இஸ்லாமியர்களுக்குள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா அதை அனுமதிக்க முடியாது சாரி சார் பிளீஸ் என்ன நீங்க உங்க கருத்தை என்ன வேணாலும் அது அனுமதிக்க முடியாது தயவு செய்து நீங்க ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி உங்களுடைய நோக்கம் தவறா புரிஞ்சுக்கணும் ஒருவேளை திரு ஜி கணராஜ் சார் என்ன தப்பா முதல்ல வாபஸ் வாங்க அப்புறம் விளக்கத்தை சொல்லி அதுக்கு பின்னால சொல்லுங்க ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா அவர் மனசுல இருக்கிறதானங்க வருது அவங்க கட்சியினுடைய கொள்கை விளக்கம் சொல்ல தப்பு சொல்ல முடியல வார்த்தையில முதல்ல அவர் என்ன சொல்லணும் அதற்குரிய பதில தராம இவர் என்ன சொல்றாரு இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த இந்து மத கடவுள்களை எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இந்துக்களை வந்துட்டு தூண்டி விட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வந்துட்டு அது போவோன்றாரு இதான் இதான் அவர் சொன்னது இது இந்த இடத்துல என்னென்னா யாராவது இப்போ இந்த இந்த இது கருப்பர் கூட்டம் செஞ்சதுக்கோ இல்லை மற்ற இதுக்கோ செஞ்சதுக்கோ ஏதாவது இஸ்லாமியர்கள் மீது யாராவது போனாங்களா அவங்களுக்கு மேலே தானே நானும் கூட எதிர்ப்பு தெரிவித்தேன் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தோம் புரிதல் இங்கே பக்காவாக இருக்குது ஆனால் அந்த புரிதல் இவங்களுக்கு எப்படி போனோம் அப்படின்னம்னா அது ஒரு மதவாத மோதலாக மாறணும் அப்போ ஏன் உங்களுடைய யாத்திரையை கம்யூனிஸ்ட் தெரிவித்ததா கம்யூனிஸ்ட் தெரிவித்ததா காங்கிரஸ் தெரிவித்ததா நீங்க கட்சி அரசியல் பேசுங்க இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஜிகனராஜ் சார் அந்த கேள்வி வரவேற்புக்குரிய கேள்வி கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கேள்வி கேட்கலாம் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதெல்லாம் கேளுங்க ஆனா இஸ்லாமியர்கள் எங்க வந்தார்கள் அததான் அவர் அதை முதல்ல வாபஸ் வாங்கிட்டு தான் பேசணும் இல்லைன்னா நான்லாம் இருக்க மாட்டேன் இது நியாயமே கிடையாது இது என்ன இது ஒரு அராஜகம் வன்முறையை தூண்டுவது இந்து கலாச்சாரத்தை பண்பாட்டை ஏற்கனவே இந்த பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா இல்ல நீங்க கருப்பர் கூட்ட வாரம் வந்தபோது கருப்பர் கூட்டத்தை எல்லோரும் கண்டித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் இதுல எந்த இடத்தையும் தொடர்பு இல்லாத நீங்க கருப்பர் கூட்டத்தை கண்டிக்கலாம் நீங்க திமுகவை நோக்கி விமர்சனிக்கலாம் திமுக தலைவர்களை நோக்கி வந்து கிரிட்டிக் பண்ணலாம் அதுல உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா சம்பந்தமே இல்லாம நான் வந்து நபிகள் நாயகத்தை கொஞ்சம் பிடிச்சி ஒரு கார்ட்டூன் போடுன்னு ஒருத்தர் போறாரு பேசியது கருப்பர் கூட்டம் என்ற ஒரு நாத்திக அமைப்பு அவங்களுக்கு எந்த மதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது நீங்க அதை பேசியிருக்கணும் ஆனா அதோட திமுக நினைச்சிங்க ஓகே அதுவும் அரசியல் அதில் வந்து விமர்சிக்க உரிமை இருக்குது அதுக்கு பதில் சொல்ல பாஜகவிற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குது ஆனால் சம்பந்தம் இல்லாமல் நபிகள் நாயகத்துக்கு நோக்கி ஒருத்தர் சாடுறாரு அவர் நான் வந்து கார்ட்டூன் போடுவேனார் இன்னைக்கு பொறுப்புள்ள அரசியல்வாதியாக நீங்களும் அந்த இடத்துக்கு நகர்வதைத்தான் அவர்கள் விரும்பவில்லை
நீங்க நிறைவு செய்யுங்க. திரும்ப பாருங்க. ஜிகனரசா நீங்க நிறைவு செய்யுங்க. இல்ல இல்ல நீங்க தவறா இன்னும் நீங்களும் தவறா புரிஞ்சுட்டீங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அவர் திருமால வளவன். இல்ல நான் இல்ல நன்றி. நான் எனக்கு ப்ளீஸ் இல்ல இல்ல நான் இது இப்படி முடிங்க. இந்த விவாதம் நிறைவு பண்ணுங்க. நான் நம்பவே இல்ல. நீங்க அந்த வார்த்தையை திரும்ப பண்ணுங்கறது அவங்க உறுதியா இருக்காங்க. நீங்க திரும்ப பெற போவதில்லை அப்படிங்கறதை இருக்கீங்க. இல்ல இல்ல தயவு செய்து இல்ல இல்ல எனக்கு ப்ளீஸ் நான் ஐயனா அந்த வார்த்தையே ஒரு புரிதல மட்டும் சொல்லுங்க. தவறு இல்லை. நான் நம்ம நிறைவு இல்ல 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 இது விரும்பத்தகாத வார்த்தைகளோடு இந்த விவாதம் நகர்வதை மாலை முரசு அனுமதிக்காது. மாலை முரசு அனுமதிக்காது. அரசியல் ரீதியாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. அரசியல் ரீதியாக எல்லோருக்கும் சொல்ல வாய்ப்பை நாங்கள் விருப்பு உறுப்பினர் வழங்க தயாராக இருக்கிறோம். யாருமே யாரையும் வந்து தவறா பேச வேண்டாம். நன்றி 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 நன்றி. நான் முன்னதாகவே முடிக்கிறேன். நேரம் இருக்கிறது. ஆயினும் கூட நான் முன்னதாகவே முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். நன்றி.